டி ராஜேந்திரனுடைய ஒரு தலை ராகம். அதில் மீனா ரீனா சீதா கீதா ராதா என்ற பாடல். அறம் மன்னதன் ரட்சிக்கணும் இந்த மங்கைய காளைகளே, மங்கை மயக்கும் மந்திர பூஜை என்னென்ன சொல்லடா, இளம் பெண்களை வெல்லடா. அப்புறம் சங்கர் கணேஷ் சாருக்கு பாடின, இளையராஜ சார் கூட நிறைய பாடல்கள் பாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது பாடின. ஒரு சின்ன மணிக்குயில் சிந்து படிக்குதடி நெஞ்சுக்குள்ளே அந்த பாடல். தன்னுடைய சொந்த மொழி தமிழ் இல்லை என்றாலும் தன்னுடைய அற்புதமான குரலை வைத்து 1980களில் இருந்த சிறந்த பின்னணி பாடகர்களில் ஒருவராக ஜாலி திகழ்ந்திருந்தார். அன்னைக்கு ஃபிலிம் வேர்ல்டில் மேக்ஸிமம் 4 சிங்கர்ஸ், மேல் வாய்ஸ் சொன்னால் 3-4 சிங்கர்ஸ் தான். அந்த 3-4 சிங்கர்ஸில் நான் ஒரு ஆள். அந்த லெவலுக்கு மலையாளத்தில் வர முடிஞ்சது. அதுபோலவே தமிழில் கூட எஸ்பிபி சார், தென் யேசுதாஸ் அப்புறம் அந்த மலேசியவாச அந்த லெவலில் நான் வந்து வர முடிந்தது. தமிழ் சினிமா உலகில் ஒரு நல்ல பெயரை பெற்றதும் ஜாலிக்கு வாய்ப்புகள் வந்து குவிந்தன. ஆக்டட் இன் சம் மூவிஸ் ஆல்சோ, இன் மலையாள மூவி கால்ட் ஆக்ரமணம், தென் தமிழில் ரூபி மை டார்லிங், அந்த மாதிரி ஒரு சில படத்தில் கூட நான் ஆக்ட் பண்ணேன். அதனால் பணம் கிடைக்கும், அது அந்த மாதிரி ஏன்னா ஃபேம் அது ஒரு சைட் ட்ராக்ல வந்துட்டு இருக்கு. வாழ்க்கையில் சிறிய வயதிலேயே வெற்றி பெற்று பல பேரின் பாராட்டுகளை பெற்று வந்தார் ஜாலி. அவர் கிறிஸ்துவ நடைமுறைகளை விட்டுவிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வது என்று நினைத்து ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார். சினி லைஃப்பை பற்றி எனக்கு இப்போ எப்படி எனக்கு ஞாபகம் வருதுன்னா, இட் வாஸ் எ லைஃப் ஆல்வேஸ் லேவிஷ், நல்லா ஸ்பெண்ட் பண்ணி. இந்த பணத்துக்கு வந்து ஒரு வேல்யூ நம்ம ஜாஸ்தி வேல்யூ கொடுக்காது. எப்பொழுதுமே என்ஜாய்மெண்ட், நிறைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அங்கே சுற்றுறது இங்கே சுற்றுறது, லைக் பார்ட்டிஸுக்கு போகும்போது ஈவன் தோ எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட ஐ யூஸ் டு ஜாயின் வித் த வாட் யூ கால் அந்த கொஞ்சம் ட்ரிங்க்ஸில் எல்லாத்துலையும் சேர்ந்து ஜாயின் பண்ணதுண்டு. எந்த இடத்துக்கு போனாலும் நான் என்ற அந்த பாவம் இருந்தது எப்பொழுதுமே. நான் தான், நாம் வின் பண்ணணும், நாம் தான், அந்த வாட் யூ கால் த ப்ரைடு, அது எனக்கு ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் அவர் அனுபவித்திருந்தாலும் எதையோ ஒன்றை இழந்து விட்டதாக ஒரு குறை அவர் மனதில் இருந்தது. வெளியில் ஜனங்களெல்லாம் பார்க்கும்போது ஜாலி இஸ் ஆல்வேஸ் ஜாலி ஹாப்பி, ஆஹா எப்பொழுதுமே காரோட்டி பெங்களால் அப்படி நடந்திருக்கணும் ஒரு ஒரு மனதில் தான் நான் அவர் பார்த்துருப்பேன். பட் ஆனால் எனக்கு உள்ளே என் இதயத்தில் எனக்கு நிம்மதி சமாதானம் அது இல்லை இருந்தது. பிகாஸ் அங்கே எல்லாமே கொஞ்சம் ஷோ தான், எல்லாமே ஷோயில் தான். நம்ம பார்க்குறவரும் ஷோ, பேசுகிறவரும், இட நம்ம மிங்கிள் பண்ண எல்லோருமே கொஞ்சம் ஷோ பிஸ்னஸில் இருக்கணும்னால எனக்கு அந்த நிம்மதி, ஐ வாஸ் மிஸ்ஸிங் தட் நிம்மதி. இந்த நிலையில் சென்னை பெந்தகோஸ்தே அமைப்பு அவரை ஒரு கிறிஸ்துவ பக்தி பாடலை பாட அழைத்தது. ஜாலி அந்த பாடலை பாட ஆரம்பித்ததும் அவர் இதயம் நிம்மதியை நோக்கி சென்று ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பெற்றது. அந்த நாட்களில் நான் ஃபிலிம் சாங்ஸ் பாடுறதுண்டு, ஆனால் இங்கே வந்து கிறிஸ்டியன் சாங்ஸ் பாடும்போது கிடைக்கிற அந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது பாடும்போது ஸ்லோலி அந்த எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி வந்தாச்சு. இந்த மரீனா பீச்சில் நடக்கின்ற எல்லா பெரிய இவாஞ்சலிஸ் எல்லாம் வந்து அதுக்கு ஸ்பெஷல் சாங் நான் பாடுறதுண்டு. எல்லா ஊழியக்காரர்களுக்கும் பிரதர் டிஜிஎஸ் தினகர் மீட்டிங் நடக்கும்போதும் நான் ஸ்பெஷல் சாங் பாடுறதுண்டு. அந்த நாட்களில் அநேகர் எனக்காக ஜெபிப்பதுண்டு. அந்த ஜெபந்தான் அவர் எனக்காக. அதனால் எனக்கு 1992 வரைக்கும் ஐ வாஸ் நான் நிறைய மற்ற மத பாடல்கள் பாடிக்கொண்டிருந்தவன் தான். ஆனால் 1992 அந்த மற்ற மத பாடல்களை பாடுவது விட்டுவிட்டேன். அந்த முடிவுதான் ஜாலியின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவர் பண பிரச்சனைகளை நிறைய சந்தித்தாலும் அவர் படித்து வந்த புத்தகத்தின் மூலம் ஒரு நிம்மதியை கண்டார். பைபிள் படித்து கொண்டிருந்த அந்த நாட்கள் என்ன தொட்ட வசனம் தான் என் வாழ்க்கையை திசை திருப்பின வசனம் ஐசையா 43:1, ஏசையா 43:1 வசனம், ஐ ஹவ் கால்ட் யூ பை யுவர் நேம் அண்ட் யூ ஆர் மைன். திஸ் அந்த வசனம் தான் என்ன இதயத்தை தொட்ட வசனம். அண்ட் தட் மீன்ஸ் ஐ கேன் டூ மச் பெட்டர் இஃப் ஐ சரண்டர் மை வாய்ஸ் எவ்ரிதிங் டு காட். ஜாலி தனது வாழ்க்கையை இயேசுவிற்காகவே அர்ப்பணித்து விட்டார். அதனாலேயே நிறைய பணம் கிடைக்கும் பல நல்ல வாய்ப்புகளை அவர் மறுத்துவிட்டார். அப்போ ஒரு சைடில் எனக்கு பண தேவை என்னுடைய நிஜ வாழ்க்கையில், ஆனால் இங்கே எனக்காக ஆஃபர் கொண்டு வருது இந்த மாதிரி பாட வேண்டும்,
அப்போது கர்த்தர் எனக்கு அது நோ சொல்கிறதுக்கு எனக்கு நான் பாடுறது உலகப்பிரமான உலக பிரகாரமான பாடல்களை பாடுவதாக நிறுத்திவிட்டேன் என்று சொல்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுத்தார். எல்லா இசையமைப்பாளர்களும் இந்த என்னோட கேட்குற ஒரே வார்த்தை ஏன் 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 ஜாலி பாடக்கூடாதா, அது என்ன அதில் என்ன அந்த மாதிரியெல்லாம் கேட்குறதுண்டு. நான் சொல்கிறது எனக்கு நிம்மதி சமாதானம் கிடைக்கிறது, அதனால் எனக்கு அது அதுதான் எனக்கு கர்த்தர் நான் இனி இனி ஃபாலோ பண்ண வேண்டிய அதுதான். இயேசுவை பற்றிய பாடல்களை பல நாடுகளுக்கு சென்று ஜாலி பாட ஆரம்பித்தார். தனது திறமைகளை இயேசுவிற்காக அர்ப்பணிப்பதில் அவர் தயங்கவே இல்லை. இயேசுவின் சுவிசேஷத்தை பரப்புவதற்காக அவர் கர்நாடக இசையில் கூட மெட்டுக்கள் அமைத்தார். என்னை போல நிம்மதி இல்லாத அநேகர் இந்த உலகத்தில் இருக்கு. இப்போ எந்த ஊரில் போனாலும் இருக்கு. அவருக்காவது ஒரு உதவி நான் பண்ணலாம், என்னுடைய பாடல் கேட்டு அவருடைய இதயத்தை இதயத்துக்கு கொஞ்சம் சந்தோஷம் கொடுக்கலாம். அது இப்போ நான் பண்ணி கொண்டிருக்கேன். எல்லா ஊரில் எந்தெந்த இடங்களில் நான் சினிமா பாடல்கள் பாடுறதுக்கு போயிருந்தேனோ அந்த இடங்கள்ல எல்லாம் இப்போ நான் கர்த்தருக்கு சாட்சியாக இப்போ பாடி வருகிறேன். கடந்த 10 வருடங்களில் ஜாலி 10,000-க்கும் மேல் இயேசுவை பற்றிய பாடல்களை பாடியுள்ளார். இத்தனை பாடல்களை பாடியுள்ளதால் தென்னிந்தியாவின் மிகச்சிறந்த சுவிசேஷ பாடகர்களில் ஒருவரானார். இவரும் இவரது மனைவி எலிசபெத்தும் இவரது குழந்தைகள் ரேஷ்மாவும் ரோஹித்தும் தங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் இயேசுவுக்காக சேவை புரிகிறார்கள். இயேசுவை பற்றி பாட ஆரம்பித்த பிறகு தனது பெயரின் உண்மையான பொருள் சந்தோஷம் என்று தெரிந்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். சினிமா உலகத்தில் பாடிக்கொண்டிருக்கும் போது நான் அநேக இடங்கள் போய் பாடினேன். அப்பொழுது எனக்கு என்ன என்ன என்னால் என்ற பாடல் மூலமாக எனக்கு கொடுக்க முடிந்தது தற்காலிகமாக சந்தோஷம் ஜனங்களுக்கு கொடுக்க முடிந்தது. ஆனால் இப்பொழுது நான் கர்த்தருக்காக போய் பாடும்போது அவருடைய வார்த்தைகளை நான் பாடலாக பாடும்போது எனக்கு ஜனங்களுக்கு கொடுக்க முடியுது, நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்க முடியுது. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டிருப்பேன், கர்த்தருக்காக பாடிக்கொண்டிருப்பேன். என் வாழ்நாள் முழுவதும் நான் கர்த்தருக்காக பாடுவேன்.